அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிகளுடன் தீப்பிடித்த பேருந்து. கடும் பரபரப்பில் தென்னிலங்கை. திருடிய தொலைக்காட்சியை தோளில் சுமந்து வீதியில் வந்த திருடன். தமிழர் பகுதியொன்றில் நடந்த சம்பவம். தென்னிலங்கையை உலுக்கிய சோகம். மாணவிகள் உட்பட மூவர் பலி. கடும் சோகத்தில் கிராமம். வாகன இறக்குமதிக்கு அனுமதி. வெளியானது வர்த்தமானி. புதிய கார்களை இறக்க தயாராகும் செல்வந்தர்கள். தேர்தல் தொடர்பில் மஹிந்த கட்சியினரின் தீர்மானத்தில் திடீர் மாற்றம். மஹிந்த அதிரடி அறிவிப்பு. தமிழர் பகுதியொன்றில் உள்ள போலீஸ் நிலையத்தில் கோலாகலமாக நடைபெற்ற தைப்பொங்கல். முட்டையின் விலை தொடர்பில் மகிழ்ச்சி செய்தி. சற்று முன்னர் வெளியான தகவல். கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த சொகுசு பயணிகள் கப்பல். அதிவேக நெடுஞ்சாலையில் பெலியந்த நுழைவாயிலுக்கு அருகில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று தீப்பிடித்து எரிந்துள்ள சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. தீப்பிடித்து எரிந்த பஸ்ஸில் இருந்த பயணிகள் அனைவரும் வெளியேற்றப்பட்டுள்ள நிலையில் பயணிகள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. பேருந்து முற்றாக தீப்பிடி தெரிந்துள்ளதுடன் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் பெலியத்த நுழைவாயிலில் இருந்து சகல நுழைவாயில் வரையான நெடுஞ்சாலை பகுதி மூடப்பட்டுள்ளதுடன் சகல நுழைவாயிலில் இருந்து வரும் வாகனங்கள் மீண்டும் பெலியத்த நுழைவாயிலில் நுழையும் என போலீசார் தெரிவித்தனர். கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த அதிசொகுசு பேருந்தொன்றை இவ்வாறு தீப்பிடித்து எரிந்துள்ளது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா தாண்டிக்குளம் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் பல லட்சம் பெறுமதியான தொலைக்காட்சி திருடப்பட்டமை தொடர்பில் சந்தேக நபர் ஒருவரை வவுனியா போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். திருட்டு சம்பவம் தொடர்பில் பாடசாலை அதிபர் நேற்று போலீசில் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் உப போலீஸ் பரிசோதகர் அகமட் தலைமையிலான போலீஸ் குழுவினரால் விசாரணை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. பாடசாலைக்கு அருகில் உள்ள வர்த்தக நிலையத்தில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காணொலிகளையும் பரிசோதனைக்கு உட்படுத்தினர். இதன்போது கடந்த வெள்ளிக்கிழமை மதியம் ஒருவர் தொலைக்காட்சியினை தூக்கிச் செல்வது சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. சிசிடிவி காட்சியின் உதவியுடன் தொடர்ச்சியாக முன்னெடுத்த விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் பவுனியா நகர மத்தியில் அமைந்துள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் குறித்த தொலைக்காட்சியை விற்பனைக்கு வழங்கியமை தெரிய வந்துள்ளதை தொடர்ந்து சுமார் 8 மணி நேர குறுகிய நேரத்தில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட நபரை போலீசார் மடக்கி பிடித்துள்ளனர். தென்னிலங்கையில் ஆற்றில் மூழ்கி யுவதிகள் உட்பட 3 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். களுத்துறை பாடசாலையில் கல்வி பயிலும் 2 மாணவிகளும் 1 மாணவனும் நேற்று நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். 15 மற்றும் 16 வயதுடைய 2 மாணவிகளும் 17 வயதுடைய மாணவர் ஒருவருமே உயிரிழந்துள்ளனர். கழுகங்கையில் நீராடுவதற்காக சென்ற வேளை இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. சக மாணவர் ஒருவரின் தாயாரின் பிறந்த நாள் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக சென்ற மாணவர்களை இவ்வாறு நீராடச் சென்றுள்ள நிலையில் உயிரிழந்துள்ளனர். சடலங்கள் பிரேத பரிசோதனைகளுக்காக களுத்துறை நாகொட போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. களுத்துறை தெற்கு தலைமையக போலீசார் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இலங்கையில் சில புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி அளித்து வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சில புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சுக்கள் மற்றும் அரச நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள வாகன இறக்குமதி தடைக்கு விதிவிலக்கு அளித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் இந்த புதிய வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் சுகாதார அமைச்சர் ஆகியவற்றுக்கு முறையே புதிய எஸ்யூவி மற்றும் WK பிக்கப் ட்ரக் ஆகிய வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சு மற்றும் கடற்படைக்கு 2 புதிய பேருந்துகளும் தேசிய விமான நிறுவனமான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸிற்கு 3 அதிசொகுசு பேருந்துகளையும் இறக்குமதி செய்ய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி சார்பில் வேட்பாளர் ஒருவர் நிறுத்தாமல் இருப்பதற்கான சாத்திய கூறுகள் காணப்படுவதாக அந்த கட்சியின் தலைவரான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்க தேசிய வேட்பாளராக போட்டியிடுவார் என கூறுகிறீர்களா என மஹிந்தவிடம் வினவப்பட்டது. அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளர் என மஹிந்த ராஜபக்ஷ பதிலளித்துள்ளார். அப்படியென்றால் உங்களுடைய வேட்பாளர் யார் என மஹிந்தவிடம் ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியுள்ளார். வவுனியா பகுதிகளில் உள்ள ஆலயங்கள் வீடுகள் வர்த்தக நிலையம் மற்றும்
தொழிலகங்களிலும் பொங்கல் பொங்கி படைத்து வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளன. இதேவேளை வவுனியா போலீஸ் நிலையத்திலும் வவுனியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் இன்று காலை 9 மணியளவில் பொங்கல் நிகழ்வு இடம்பெற்றது. குறித்த பொங்கல் நிகழ்வில் போலீஸ் உயர் அதிகாரிகள், போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் வவுனியா நகர் பிரதேசங்களைச் சேர்ந்த சமுதாய போலீஸ் பிரிவின் உறுப்பினர்கள், வர்த்தகர்கள், கிராம சேவகர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். அதிகரித்துள்ள முட்டையொன்றின் விலை எதிர்காலத்தில் மேலும் குறைவடையும் என விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அகுனகோலபலச பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சந்தையில் கடந்த காலங்களில் 65 ரூபாய் வரையில் முட்டையின் விலை உயர்வடைந்திருந்தது. இந்நிலையில் தற்போது 50 to 55 ரூபாய் வரையில் முட்டையின் விலை குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் பல சில்லறை விற்பனை நிலையங்களில் முட்டையின் விலை 60 ரூபாவுக்கும் அதிகமான விலையில் விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மாலைதீவிலிருந்து அழிவேழா சொகுசு பயணிகள் கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. குறித்த கப்பல் இன்று அதிகாலை 1,090 பயணிகள் மற்றும் 790 பணியாளர்களுடன் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்ஷல் தீவுகள் கொடியுடனான இந்த கப்பலில் அமெரிக்க, கனேடிய மற்றும் இந்திய சுற்றுலா பயணிகள் குழுவொன்றும் வருகை தந்துள்ளது. இந்த குழுவினர் கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த பயணிகள் கப்பல் நாளைய தினம் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கும் அதன் பின்னர் தாய்லாந்தின் புக்கெட் துறைமுகத்துக்கும் செல்ல திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிகளுடன் தீப்பிடித்த பேருந்து, கடும் பரபரப்பில் தென்னிலங்கை. திருடிய தொலைக்காட்சியை தோளில் சுமந்து வீதியில் வந்த திருடன், தமிழர் பகுதியொன்றில் நடந்த சம்பவம். தென்னிலங்கையை உலுக்கிய சோகம், மாணவிகள் உட்பட மூவர் பலி, கடும் சோகத்தில் கிராமம். வாகன இறக்குமதிக்கு அனுமதி, வெளியானது வர்த்தமானி, புதிய கார்களை இறக்க தயாராகும் செல்வந்தர்கள். தேர்தல் தொடர்பில் மஹிந்த கட்சியினரின் தீர்மானத்தில் திடீர் மாற்றம், மஹிந்த அதிரடி அறிவிப்பு. தமிழர் பகுதியொன்றில் உள்ள போலீஸ் நிலையத்தில் கோலாகலமாக நடைபெற்ற தைப்பொங்கல். முட்டையின் விலை தொடர்பில் மகிழ்ச்சி செய்தி, சற்று முன்னர் வெளியான தகவல். கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த சொகுசு பயணிகள் கப்பல்.